ரெசிபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன் டெய்லிக்கும். இன்னைக்கு வந்து என்ன டிப்ஸ்னா, நரம்பு சம்பந்தமான நோய் வந்து குணமாகறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது துளசி விதை இருக்கு இல்லைங்களா, அதோட விதையை வந்து பறித்து நம்ம தூளாக்கி சாப்பிட்டு வந்தால் நரம்பு சம்பந்தமான எல்லா நோயும் வந்து குணமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நடந்துகிட்டே போயிட்டு இருக்கோம், சுளுக்கு ஏற்பட்டுச்சு, அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த துளசி விதையை வந்து தூளாக்கி சாப்பிட்டோம்னா பூரண நிவாரணமாகும். வாங்க இன்னைக்கு வந்து இது ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நான் தக்காளி பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக தோலை நீக்கிட்டு நடத்தி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு பூண்டையும் வந்து மூணு அஞ்சு பல் பூண்டை வந்து நடத்தி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஒரு பேரில் ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சமாக ஒரு குழம்பு தாளிக்கிற அளவுக்கு. கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிச்சு, ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா எங்கள் ஆணியோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். நடத்தி வச்சுருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். சரிங்களா, போகட்டும். தக்காளி இது நல்லா மைய வர மாதிரி நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா மைய வதங்கட்டும். அப்போ தான் பச்சடிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிச்சு தன்மையெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா தக்காளி பசஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், முக்கால் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கால் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இப்போ கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த இப்போ போட்ட மசாலாலாம் இந்த கிரேவியோட தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கட்டியாகி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 20% குக் ஆகட்டும். பச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க. உன்னோட ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இதை வந்து நம்ம சைட் டிஷ்க்கும் எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸ்க்கு அடைச்சி கொடுத்து போடலாம். குழந்தைங்களுக்கும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த சப்பாத்திக்கு பெஸ்ட்டு ரெமடி, ரசத்துக்கும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கும் கொடுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.